ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிப்ஸி ட்ரிப் மேக்கர். நான் இப்போ இந்த சண்டே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணை கோயில் இருக்கோம், திருச்சியில் இருக்க கல்லணைக்கு. நம்ம பஸ்ஸில் இருக்கோம் இப்போது. அங்கே ஃப்ரெண்ட் இருக்கிறது என் ஃப்ரெண்ட் ஆடும். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பெங்களூர்லேருந்து கிளம்பணும், சேலமில் வந்தோம். சேலம் வந்துட்டு ஓவரால் மிட் நைட்டில் வந்து இப்போது திருச்சியில் ரீச் ஆகிருக்கோம். திருச்சியில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் 4:00 முடிச்சுட்டு இப்போ கல்லணைக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கல்லணைக்கு ஒரு 1/2 hour இருக்குது ட்ராவல். கல்லணையில் போயிட்டு மீட் பண்ணலாம். காலையில் 4 மணிக்கு இந்த ஹோட்டலில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க, செம க்ரௌடாக இருந்துச்சு. நீங்களும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்கு அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே. திருச்சி டு கல்லணைக்கு 1/2 hour ட்ராவல் டைம். நீங்கள் 2 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்துட்டு 10 rupees தான் பர் ஹெட்டுக்கு வாங்கினாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணை. பெங்களூர் டு சேலம் ஃபஸ்ட்டு இது பண்ணோம். சேலம்லேருந்து என் ஃப்ரெண்ட் அருணை மீட் பண்ணிட்டு அருண் கூட இருந்து திருச்சி வந்தோம். திருச்சியிலேருந்து கல்லணை வந்திருக்கோம். கல்லணை வந்திருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரீம் பிளேஸ் இது. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு யோசிச்சு வச்ச பிளேஸ் இது. நினச்சி கூட பார்க்கல இந்த டே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கல்லணையை காமிக்கிறேன். காய்ஸ், இதுதான் கல்லணையோடய என்ட்ரன்ஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைஓவர், லென்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும், ஃபுல் இப்போ ரொம்ப பெரிய ஃப்ளைஓவர் அது. இப்போ வந்துட்டு மார்னிங் 6:30 இருக்கும். நாங்கள் இப்போ எங்கே நடந்துன்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணை டேம் மேலே தான் நடந்துன்னு இருக்கோம். கரிகால சோழன் அவர்கள் கட்டின டேம் மேலே தான் நடந்துன்னு இருக்கோம். இந்த கல்லணையோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்லணை 2000 years முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரிகால சோழன் என்ற மகாராஜா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட பிளானில் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு காவேரி ரிவரை 2 இதுவாக வந்துட்டு டிவைட் பண்ணி எல்லா ஊருக்கும் தண்ணி, விவசாயத்துக்காக தண்ணி அனுப்புறதுக்காக ரிவர் பிரித்து விட்டுருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கல்லணைக்கு மேலே வர ரோடு. இதுதான் இந்த ரோடு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வியூ. இதுதான் கல்லணையோட ஃபுல் வியூ இங்கே இருக்குது. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான டேமை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்று பார்த்து நடந்தோம். ஒயிட் கலராக தெரிகிறது கரிகால சோழனோட மணிமண்டபம் தான் அது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயின்னு இருக்கோம். அது ஓப்பனிங் டைம் என்னன்னு தெரியல, நாங்கள் போய் கேட்டுவிட்டு அது உள்ளே போய் என்னென்னு பார்க்கலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே பறந்துன்னு இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாச்சுவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறோட பேர் வந்துட்டு சார் அர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் த கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு கல்லணைக்கு பேர் வச்சார். கல்லணை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, காவேரி ரிவரில் அடிக்கடி வெள்ளம் வந்து அக்ரிகல்ச்சர் பிளேஸ் எல்லாம் ஃபுல் ஸ்பாயில் ஆகுது அப்படின்றதுனால கரிகால சோழன் முடிவெடுத்து கட்டினது தான் கல்லணை. இந்தியாவில் இருக்கிறதுல இது தான் ஓல்டஸ்ட் டேம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே டேம் மேலே ஒரு கோயிலும் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோயில். கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி தண்ணி தான் இருக்குது, தண்ணிக்கு நடுவில் தான் கோயில் வச்சுருக்காங்க. ஃபுல் எக்கச்சக்கமான பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் கலர் கலராக பேர்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது தண்ணியில், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ் படித்தேன், அதுவும் நம்ம கல்லணையில் வந்து படித்தேன். அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காவேரி அம்மன், இது காவேரி ரிவர் அப்படின்னு சொல்கிறதுனால இதை காவேரி அம்மனோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே தஞ்சாவூர் டு கல்லணைக்கு 1 hour ட்ராவல் டைம். புதுக்கோட்டையிலேருந்து கல்லணைக்கு 1.5 hour ஆகும். திருச்சியிலேருந்து கல்லணைக்கு 1/2 hour தான் ட்ராவல் டைம். கல்லணையோட ஹைட் 18 feet இருக்குது, லென்த் 1079 feet இருக்குது, விர்த் 66 feet இருக்குது. கல்லணையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கல்லணைக்கு சார் அர்தர் காட்டன் வச்ச பேர் இதுதான், த கிராண்ட் அணைக்கட். இப்போ நம்ம கரிகால சோழன் மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம். மணிமண்டபத்துக்கு எக்ஸாக்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு மசூதி இருக்குது, மாஸ்க் இருக்குது.
அப்படியே மாஸ்க்லேருந்து லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா இதோட ஓப்பனிங் டைம் வந்துட்டு மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்குது. நாங்கள் கரெக்டாக இப்போ 7:00 டைம் எங்களுக்கு, எங்களால் உள்ளே போக முடியாது, உள்ளே வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன்னா தஞ்சாவூர் போயின்னு இருக்கோம் நெக்ஸ்ட்டு, அதனால் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறோம். ஓப்பன் சீக்கிரமாக ஆகிடுச்சுன்னா நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஓப்பன் ஆகலை அப்படின்னா நாங்கள் வெளியில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும். சாரி ஃபார் தட். இங்கே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பா டெம்பிள் இருக்குல்ல, உண்டியல் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்தீங்கன்னா காசு போட்டுருங்க, பூஜாரிக்கு யூஸ் ஆகும். எவ்வளோக்கா வாழைப்பழம் வாழை இப்போ சாப்பிட்றதுக்கா? இப்போ சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லைங்களா? கல்லணைக்கு மொத்தம் 6 entrance இருக்குது. அதில் ஒரு என்ட்ரன்ஸ், இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் தான். நாங்கள் வந்தது அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ், இப்போது நீங்கள் பார்த்துன்னு இன்னொரு என்ட்ரன்ஸ். நாம் இப்போ எங்கே போயின்னு இருக்கோம் ஆற்றுல குளிக்க போயின்னு இருக்கோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் கிளம்பலான்னு பிளான் போட்டிருக்கோம். இதுதான் ஆற்றுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கட்டாயிட்டுருக்கு, ஆனால் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். மரத்தில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கு. சும்மா மரத்துள்ள என் ஃபோன் எடுத்துன்னு போகிறேன். ஆல்மோஸ்ட் ஆற்றுக்கு வந்துட்டோம். அகெயின் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் நம்மளுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்குங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரிவர் அண்ட் தென் இங்கே சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸ். குட்டி ரயில், அப்படியே பார்த்தீங்கன்னா ரங்க ராட்டணும்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ராட்டணும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த போட் இதெல்லாம் வண்டரால இருக்கும், அதெல்லாம் இங்கேயும் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். 30 rupees போட்டிருக்காங்க இந்த ராட்டினத்துக்கு. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நீங்கள் விளையாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. லோக்கலில் ஊருக்காரங்க கிட்டே கேட்டோம் டேமில் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக குளிக்கலான்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் குளிக்க கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கல்லணை. இதுதான் கல்லணை வந்துட்டு உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரிகால சோழன் என்ற மகாராஜா தான் இந்த கல்லணையை கட்டியிருக்காரு. இந்த கல்லணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம், பட் இன்றைக்கி வருவோம் அப்படின்னு தெரில. இது வந்துட்டு ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். பிளேஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்லணையில் இப்போ தான் தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தண்ணி போயின்னு இருக்கோம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு தான் வந்துட்டு மணிமண்டபம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரிகாலன் சோழனோட மணிமண்டபம். எங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் வந்து தஞ்சாவூர் போனோம், தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போனோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே உங்கள் வீடியோவில் அப்டேட் ஆகினே இருக்கும்.
இவ்வளோ நேரம் நாங்கள் கீழே அங்கேருந்து தான் குளித்தோம். இங்கேருந்து குளிக்கிறது எங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 upstairs பில்டிங் மேலேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளித்தா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு. நாங்கள் சூப்பராக செமையாக என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸை. இந்த சண்டே கல்லணையில் நாங்கள் பிடிச்ச மீன், எஸ் கல்லணையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கல்லணையை போய் பாருங்கள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நம்ம தமிழ் மன்னர் கட்டின டேம் இது. நம்மெல்லாம் போய் பார்த்தா தான் அங்கே இருக்க டூரிசம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி கல்லணைன்னு ஒன்று இருக்குன்றது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி கல்லணையோட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்குவேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சண்டே எங்களுக்கு தஞ்சாவூரும் போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் தஞ்சாவூர் தான். நாங்கள் கிளம்பிட்டோம். தஞ்சாவூருக்கு கல்லணையிலேருந்தே பஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 hours தான் ட்ராவல் இருக்கும் தஞ்சாவூருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.